السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما. பெருன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, உதயமான இந்த நன்னாளை அல்லாஹ் நமக்கு பொன்னாளாக அமைத்திடுவானாக. இந்த நாளில் அதிகமாக இபாதத்துகள் புரிந்து அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்ல நசீவினை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹிற்கு உகப்பான அடியார்களாக, உன்னத அடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழவும் வளரவும் வைப்பானாக. ஊட்டி தேன் துளி என்ற தீன் துளியின் தொடரில் நேற்றைய வசனத்தின் தொடரை நாம் பார்க்கவிருக்கிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், இன்ன அல்லாஹ லா யஸ்தஹி அய் யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் ஒரு கொசுவையோ அதற்கு மேல் உள்ள அற்பமான பொருளையோ உதாரணம் காட்டுவதை கொண்டு அல்லாஹ் ஒரு காலம் எண்ணப்பட மாட்டான், வெக்கப்பட மாட்டான். அந்த உதாரணத்தை எடுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. பொதுவாக ஒரு கருத்தை, ஒரு வார்த்தையை நாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறோமோ, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், அந்த உதாரணத்தை கொண்டு முஸ்லீம்கள் காஃபிர்கள் இந்த இரண்டு பிரிவினர்களும் எந்த முறையில் அவர்களுடைய சிந்தனை இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். فَأَمَّلَّذِينَ آمَنُوا فَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ. மூமினான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயமாக இந்த உதாரணங்கள் மூலமாக, குர்ஆன் ஷெரீஃபில் நிறைய ஓமானங்களை 500க்கு மேற்பட்ட வசனங்கள் உதாரணத்தை குறிப்பிடுகின்றன. அப்படின்னா அந்த உதாரணம் காட்டுவதை கொண்டு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதை நாடுகிறான் அப்படின்னா, அது அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹு ஒரு ஒன்றை உதாரணம் காட்டுகிறான் அப்படின்னா அது வலுப்பமானது, அது மிக மிகவும் ஒரு விஷயத்திற்குரியது என்பதை அந்த மக்கள் ஏற்று ஊர்ஜிதமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்புகிறார்கள், அதை ஏற்கிறார்கள். ஃபமல்லதீன ஆமனு ஃபயஅலமுன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். இது முஃமின்களுடைய நிலைப்பாடு. இறை மறுப்பாளர்கள் ஃபமல்லதீன கஃபரு ஃபயகூலுன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா. இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான் அப்படின்னு ஏளனமாக சொல்கிறாங்க. அப்படிதானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈயை கொண்டு, கொசுவை கொண்டு, சிலந்தி பூச்சியை கொண்டு, இவைகளெல்லாம் குறித்து அல்லாஹ் இந்த குர்ஆனிலே இவைகளெல்லாம் உதாரணமாக சொல்லி அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்று அல்லாஹுவின் வார்த்தையை பரிகசிக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அப்படின்னா இந்த மக்களுடைய நிலைப்பாடு இப்படி, முஃமின்கள் அதை நம்புகிறவர்களாகவும், இறை நிராகரிப்பாளர்கள் அதை ஏற்க மறுக்கிற உள்ளம் அவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியது மாத்திரமல்ல, யுதுல்லு பிஹி கசீரம் வயஹுதி பிஹி கசீரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உதாரணத்தை கொண்டு பல நபர்கள் நேர்வழி பெறுகிறார்கள், இன்னும் பல நபர்கள் வழி கெடுகிறார்கள். நேர்வழியை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள், நேர்வழியை விட்டு தடம் புரண்டு தடுமாறி அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். இதற்கு இன்னொரு விளக்கமும் சைதுனா ரயீஸ் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த உதாரணத்தை கொண்டு அப்படிங்கிற ஒரு மீனிங், இன்னொன்று இந்த குர்ஆனை கொண்டு, அல் குர்ஆனை கொண்டு பல மனிதர்கள் நேர்வழி பெறுகிறார்கள், இன்னும் அல் குர்ஆனை வைத்து பல மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, வழி தவறுகிறார்கள் அப்படின்னு இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தையை நாம் எந்த முறையில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் இங்கு கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக குர்ஆன் ஷெரீஃபில் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு விளக்கமாக இருக்கும். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக வாருங்கள், சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 125வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யுரிதுல்லாஹ் வயஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம். யார் அல்லாஹ்
இந்த மனிதன் இஸ்லாத்தில் தான் வாழ வேண்டும். இஸ்லாத்தின் நெறிமுறைப்படி, இஸ்லாத்தின் வாழ்வியலின்படி, இஸ்லாத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த மனிதன் வாழவும் வளரவும் வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அவர்களது உள்ளத்தை, அவர்களது இதயத்தை, அவருடைய சிந்தனையை அல்லாஹ் விரிவடைய செய்கிறான். எப்படிங்க? யஷ்ரஹ் ஸத்ரஹுல் இஸ்லாம். இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதோ அந்த விஷயத்திற்கு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆயத்தமாக்குகிறான். அதற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பக்குவப்படுத்துகிறான். ஒமை யுரிது ஐ யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு லய்யிகன். யார் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்யாக்குகிறார்களோ, அல்லாஹ் யாரை நாடவில்லையோ அந்த மனிதருடைய இதயத்தை, அல்லாஹ் யாருக்கு லலாலத் என்கிற வழிகேடை அல்லாஹ் வழங்குகிறானோ அவருடைய இதயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஏற்க மறுக்கிறார்கள், எந்த விஷயத்தை சொன்னாலும் ஏற்க மறுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்ம சூரத்துல் பக்ராவின் 26வது வசனத்துக்கு சூரத்துல் அன்ஆம் 125வது ஆயத் விளக்கமாக இருக்கிறது. குர்ஆன் ஷெரீஃபில் அல்லாஹ் அப்படித்தான் அதனுடைய போங்கை எல்லாம் வைத்திருக்கிறான். பாருங்க, நாம் படித்த சூரத்துல் பக்ராவுடைய 26வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் ரெண்டு பிரிவினர்களை சொல்கிறான் இந்த குர்ஆனை கொண்டும் இந்த உதாரணத்தை கொண்டு. நம்பக்கூடியவர்கள், அன்னகுல் அஹக்கம் இர் ரப்பிகும், ரப்பிடம் இருந்துதான் வந்தது என்று நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு மக்கள் மாதாராதாலோ அபிஹாத மசாலா, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான் அப்படின்னு ஏளனம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்றான், இதுல் பிஹி கசீரம் வயஹுதி பிஹி கசீரம். பல மனிதர்கள் இதை கொண்டு நேர்வழி பெறுகிறார்கள், பல மனிதர்கள் இதை விட்டு நேர்வழி தவறுகிறார்கள். குர்ஆன் ஷெரீஃபினுடைய இலக்கியமான வார்த்தையில் இதுவும் உண்டு. எங்களுக்கு சஃபாத்து தஃபாசீர்னு ஓதி தருவாங்க, அது ஒரு அற்புதமான கித்தாப். என்ன அப்படின்னா சஃபாத்து தஃபாசீர் அப்படின்னா அந்த தஃப்சீரினுடைய ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் வரிகளால் அந்த கிதாப் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதை படிக்கிறதுக்கே அவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன இலக்கண இலக்கியத்தை குறிப்பிடுறான் அப்படின்னா, ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் செகண்டு. அவர்களை இன்னும் விளக்குவதற்கு அல்லாஹ் அடுத்த அடுத்த வரியில் சொல்கிறான், யுதுல்லு பிஹி கசீரன் வயஹதி பிஹி கசீரா. இன்னொரு ரெண்டாவது விஷயங்கள், இதை கொண்டு நேர்வழி பெறக்கூடியவர்கள், நேர்வழியை விட்டு நேர்வழி தவறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று இரண்டாவது கூட்டத்தை, இந்த மூன்றாவது வார்த்தை, இந்த மூன்றாவது வார்த்தை இரண்டாவது சொன்ன அந்த காஃபிர்களையும், வயஹதி பிஹி கசீரா, பல மக்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்கிற இந்த நாலாவது பாயிண்டை ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கும் அது என்ன செய்யுது, ஈக்குவல் ஆகுது. இது வந்து சஃபாத்து தஃபாசிர் என்ற அந்த கிதாபில் இந்த விஷயங்களை பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான், ஒமா இதுல்லு பிஹி இல்லல் ஃபாசிர், பாவிகளை தவிர இதை யாரும் என மறுக்க மாட்டார்கள். அப்படின்னா அல் குர்ஆனை மறுக்கிறவர்கள், அல்லாஹுடைய வார்த்தையை ஏளனம் செய்கிறவர்கள், அல்லாஹுவின் வார்த்தை உதாசீனப்படுத்துகிறவர்கள், அல் குர்ஆனை நாம் உறுதி இல்லாமல் தொடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த விஷயங்களுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அல்லாஹுடைய வார்த்தை உதாசீனப்படுத்துதான் எதுங்க, அதான் உழு இல்லாமல் தொட்டுக்கலாம், உழு இல்லாமல் ஒதுக்கலாம், உழு இல்லாமல் ஒதுக்கலாம், பிரச்சனை இல்லை. உழு இல்லாமல் என்ன செய்யறான், தொடலாம், குளிப்பு கடமையால் உள்ளவங்களும் தொடலாம் அப்படிங்கிறான் பாருங்க. அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தை இவன் என்ன செய்யறான், அவமதிக்கிறான் இல்ல, அல்லாஹுடைய வார்த்தை இவன் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு ஒரு மரியாதை கொடுக்கல. அப்படின்னா இவர்களெல்லாம் ஃபாசிக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறாங்க, சொல்றான். ஆக அல்லாஹ்வுடைய வார்த்தை அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். ஏதோ இது புத்தகத்துல பிரிண்ட் ஆயிருக்கு, ஏதோ இது காகிதத்தில் பிரிண்டிங் ஆன புத்தகம் அப்படின்னு நாம ஒதுக்கிற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தவான்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள், தொடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அல் குர்ஆனுடைய கண்ணியத்தை நாம் என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கிறான். அப்படின்னா அல் குர்ஆனை வைத்து நேர்வழி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல் குர்ஆனுடைய வார்த்தை வரிகளை புரிந்து உணர்ந்து விளங்கி அல்லாஹுவின் வார்த்தையையும் சங்கைப்படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் சங்கைப்படுத்துகிறான். குர்ஆனை கொண்டு வழி தவறுகிற மக்கள் நிறைய உண்டு. அல் குர்ஆனை படித்து பின்பற்றி அந்த வழி கேட்டை விட்டு நாம் விலகி நேர்வழி பெற்று வாழக்கூடிய நேர்வழி பெற்ற மக்களாக, நேர்வழி பெற்ற சமுதாயமாக
அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. சல்லல்லாஹு அலா.